முன்னாள் அதிபரும் தற்போது வேட்பாளருமான அரந்துவாளர் அவர்கள் சிறு உரையாற்றுவார். நிகழ்வின் தலைவர் அவர்களே, வடக்கு மாகாண சபையினுடைய கல்வி பண்பாட்டு அலுவலர்கள் விளையாட்டுத்துறை அமைச்சர் கௌரவ குருகுலராஜா அவர்களே, வடக்கு மாகாண சபையினுடைய கௌரவ உறுப்பினர்களே, கிளிநொச்சி மாவட்டத்தின் தமிழ் மக்களை மட்டுமல்ல நமது தமிழ் இனத்தினையும் நல்ல ஒரு வழிகாட்டியாக திகழ்கின்ற நண்பன் சிறிதன் அவர்களே, இங்கே சக வேட்பாளர்களாக வருகை தந்திருக்கின்ற சகோதரி மதின் நெல்சன் அவர்களே, திரு சுமணன் அவர்களே, இங்கே இருக்கக்கூடிய அரசியல் பிரமுகர்களே, அன்பான தமிழ் உறவுகளே, எல்லோருக்கும் இந்நேர வணக்கங்கள். தனது பார்வை இழந்தாலும் தமிழ் உணர்வை இழக்காத அந்த காசி மணியம் அவர்கள் கதையினூடாக ஒரு முக்கியமான செய்தியை உங்களுக்கு சொன்னார். அதையொட்டி நானும் ஒரு கதையினூடாக எங்களுடைய இந்த தேர்தலின் முக்கியத்துவம், அதில் உங்களுடைய பங்களிப்பு என்ன என்பதை பற்றி சொல்ல விரும்புகின்றேன். சிறு வயதிலேயே நாங்கள் படித்த ஒரு கதைதான். ஒரு தந்தை சகோதரர்களுக்கிடையில் அடிபாடுகள் பிரச்சனைகள் இருந்த பொழுது ஒரு கட்டு தடியை கொடுத்து இதை முறியுங்கள் பார்ப்போம் என்று ஒவ்வொருவருக்கும் கொடுத்தார். அந்த கட்டு தடியை அந்த சகோதரர்கள் ஒவ்வொருவரும் எடுத்து முறிக்க பார்த்தார்கள். முறியவில்லை, முறிக்க முடியாது. சரி வாருங்கள் என்று கட்டை அவிட்டுவிட்டு ஒவ்வொரு தடியாக கொடுத்தார். எல்லாம் முறிக்கப்பட்டன. அப்ப அந்த தடிகள் பலமாக இருக்கின்ற பொழுது யாராலும் முறிக்க முடியாது என்று ஒற்றுமையினுடைய முக்கியத்துவத்தை சிறு வயதிலேயே நாங்கள் படித்திருக்கின்றோம். அந்த ஒற்றுமை, அந்த பலம் விடுதலை வேண்டி நிற்கின்ற எங்களுடைய இனத்திற்கு மிக அவசியமானது. பலம் என்பது ஒன்று இருந்தால்தான் நாங்கள் எதையும் சாதிக்க முடியும். பலமிழந்து நின்றோம் என்றால் எங்களை எதிரி இலகுவாக வேட்டையாடி விடுவார். தலைவர் பிரபாகரனுடைய காலத்தில் நாங்கள் மிக பலமாக இருந்தோம். சிங்கள தேசம் பேச்சுக்கு வந்தது, சர்வதேசம் சம மேசையில் பேச்சுக்கு அழைத்தார்கள். சமாதானத்தை பேசுவதற்கு நோர்வேயில் இருந்து, ஜப்பானில் இருந்து, இன்னும் பல நாடுகளில் இருந்து வந்தார்கள். ஏன், நாங்கள் பெற்றிருந்த அந்த பலம்தான் காரணம். அந்த பலத்தை நாங்கள் 2009 இழக்கின்ற ஒரு நிலை வந்த பொழுது அந்த பலத்தை நாங்கள் இழக்கக்கூடாது என்பதற்காக தலைவர் அவர்களினால் அவருடைய காலத்திலேயே உருவாக்கப்பட்ட அந்த தமிழ் தேசிய கூட்டமானது பொறுப்பை எடுத்து இன்று வரையும் தன்னுடைய கடமைகளை நேர்த்தியாக செய்கின்றது. இங்கே சிலர் கேட்டார்கள், தமிழ் தேசிய கூட்டமைப்பு எதை இவ்வளவு காலமும் செய்தது என்று. தமிழ் தேசிய கூட்டமைப்பு தமிழர்களை ஒரு தன்மானத்துடன் வாழ்வதற்கான நிலையில் இன்று வரை வைத்திருப்பதே அது செய்த பெரிய ஒரு கடமையாகும். இவர்களைப் போல எலும்பு துண்டுகளுக்காகவும், இவர்களைப் போல பணங்களுக்காகவும் விலை போகின்ற ஒரு கட்சி அல்ல, அல்லது அந்த கட்சியின் உறுப்பினர்கள் அல்ல தமிழ் தேசிய கூட்டமைப்பினர். அதை இவர்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அன்பானவர்களே, இப்பொழுது பலம் எதன் மூலம் தீர்மானிக்கப்படுகின்றது? இன்று இந்த ஜனநாயக சூழலில் தேசிய ரீதியாகவும் சர்வதேச ரீதியாகவும் பலம் என்பது மக்களின் வாக்குகளினால் தெரிவு செய்யப்படுகின்ற பாராளுமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கையை கொண்டு தீர்மானிக்கப்படுகின்றன. இலங்கையில் ஒரு அரசாங்கத்தை அமைப்பது என்று சொன்னால் அதிகூடிய பாராளுமன்ற உறுப்பினர்களை பெறுகின்ற ஒரு கட்சியால் தான் அது முடிகின்றது. அது அந்த பலத்தின் அடிப்படையில் வழங்கப்படுகின்ற ஒன்று. அதே போல இந்த விடுதலையை வேண்டி நிற்கின்ற,
அரசியல் அபிலாசைகளை அடிய துடிக்கின்ற ஒரு இனம் நிச்சயமாக அது பலத்துடன் இருக்கின்ற பொழுதுதான் அந்த லட்சியத்தை நாங்கள் அடைய முடியும். அன்பானவர்களே, தந்தை செல்வா காலம் தொடக்கம் எங்களுடைய போராட்ட வடிவங்கள் மாறி வந்தாலும் நாங்கள் ஒரே ஒரு லட்சியத்துக்காகத்தான் போராடி கொண்டிருக்கின்றோம், வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த இலங்கை தீவில் தமிழர்கள் தன்னாட்சி உரிமையுடன் சமத்துவமாக தங்களை தாங்களே ஆளுகின்ற ஒரு கட்டமைப்பை உருவாக்குவதுதான் எங்களுடைய அரசியல் அபிலாசையாக இருக்கின்றது. அந்த அரசியல் அபிலாசைகளை நாங்கள் அடைய வேண்டும் என்று சொன்னால் பலத்தை தொடர்ந்து தக்க வைக்க வேண்டிய ஒரு தேவை எங்களுக்கு இருக்கின்றது. நாங்கள் பலமிழந்து போனால் எதிரிகள் எங்களை வேட்டையாடி விடுவார்கள் என்ற அந்த உண்மையை நீங்கள் உணர வேண்டும். வருகின்ற தேர்தல் எங்களுடைய பலத்தை தீர்மானிக்கின்ற ஒரு தேர்தல். தமிழ் மக்களை பொறுத்தமட்டில் ஒவ்வொரு தேர்தலும் முக்கியமானவைதான். ஒவ்வொரு தேர்தலினூடாகவும் தமிழ் மக்கள் தங்களுடைய அபிலாசைகளை மிக அமோகமாக எடுத்து சொல்லி வந்திருக்கின்றார்கள். அது மாகாண சபை தேர்தலாக இருக்கலாம், ஜனாதிபதி தேர்தலாக இருக்கலாம். நாங்கள் எங்களுடைய பலத்தை நிரூபித்திருக்கின்றோம். கடந்த ஜனாதிபதி தேர்தலில் நாங்கள் தான் அடக்குமுறையான மகிந்தவை இந்த அரங்கில் இருந்து அகற்றினோம். ஒரே இரவில் துண்டை காணோம் துணியை காணோம் என்று ஓடை செய்தவர்கள் நாங்கள். அவ்வளவு பலமானவர்கள். ஒரு எதிரியை அளிப்பதற்கு அல்லது விலக்குவதற்கு இன்னொரு எதிரியுடன் கைகோப்புவது ஒரு ராஜதந்திரம் என்று சொல்வார்கள். அந்த வகையில் தான் நாங்கள் மைத்ரிபால சிறிசேனவை அகற்றுவதற்கு நாங்கள் மகிந்த ராஜபக்சவை அகற்றுவதற்கு மைத்ரியை ஆதரித்தோம். மைத்ரியின் மேல் கொண்ட காதல் அல்ல. மைத்ரி எங்களுக்கு தருவார் என்று நாங்கள் நினைக்கவில்லை. இந்த பௌத்த பேர்ண சிங்கள கட்டு மானத்தில் இருந்து எந்த ஒரு சிங்கள தலைவனும் எங்களுக்கு எதையும் தரப்போறதில்லை, தந்ததும் இல்லை. பேச்சுவார்த்தைகள் தோல்வியடைந்தன, ஒப்பந்தங்கள் தோல்வியடைந்தன, எல்லாம் அந்த சிங்கள பேர்ணவாதத்தின் நிலையாக இருக்கின்றது. எங்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனம் மிக சிறப்பாக இன்றைய தேசிய சர்வதேச சூழலுக்கு ஏற்ற வகையில் தன்னுடைய அரசியல் அபிலாசைகளை எடுத்து நிற்கின்றது. ஐக்கிய இலங்கைக்குள் உயர்ந்தபட்ச தன்னாட்சி அதிகாரத்தை பெறுவதற்கான ஒரு கோரிக்கையாக நாங்கள் எங்கள் தேர்தல் விஞ்ஞாபனத்தை வைத்திருக்கின்றோம். மத்திய அரசாங்கத்திடம் வெளியுறவு, நாணயம், தேசிய பாதுகாப்பு போன்ற விடயங்கள் வைத்திருப்பதை தவிர ஏனி எல்லாவற்றையும் எங்கள் தாயகத்தில் வடக்கு கிழக்கு இணைந்த தமிழர் பாரம்பரியமாக வாழ்ந்த அந்த பூமியில் நாங்களே எங்களை ஆளுகின்ற, நாங்களே எங்களை வளப்படுத்துகின்ற ஒரு கட்டமைப்பை நாங்கள் கோரி நிற்கின்றோம். இது ஒற்றையாட்சிக்கு உட்பட்டது அல்ல, இது ஒரு சமஸ்டி. அவர்கள் தருவார்கள் தரமாட்டார்கள் என்பது அல்ல, நாங்கள் பெற வேண்டும். நாங்கள் பெறுவதற்கான ஒரு பலத்தை நீங்கள் பெற வேண்டும் என்று சர்வதேசத்தினால் இலங்கை அரசாங்கத்தின் மீது பல்வேறு அழுத்தங்கள் போடப்படுகின்றன. போர்க்குற்ற விசாரணைகள் வரை இருக்கின்றன. இப்படி எத்தனையோ அழுத்தங்கள் வருகின்ற பொழுது, நாங்கள் பலமாக இருக்கின்ற பொழுது, அந்த சூழ்நிலையில் எங்கள் காரியங்களை சாதிக்கலாம். அன்பானவர்களை, புரிந்து கொள்ளுங்கள், இது எங்கள் பலத்தை தீர்மானிக்கின்ற ஒரு தேர்தல். இந்த தேர்தலில் யாழ் மாவட்டத்தில், அதாவது கிளிநொச்சி, யாழ்ப்பாணம் இரண்டையும் உள்ளடக்கிய யாழ்ப்பாண தேர்தல் மாவட்டத்தில் போட்டியிடுகின்ற தமிழ் தேசிய கூட்டமைப்பிலிருந்து 7 உறுப்பினர்களும் தெரிவு செய்யப்பட வேண்டும். 7 உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட வேண்டும் என்றால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? எங்கள் வாக்களிப்பு வீதத்தை கூட்ட வேண்டும். இங்கே இருக்கின்றவர்கள் சில நூறுகளாக இருந்தாலும் நாங்கள் ஒவ்வொருவரையும் பல ஆயிரத்துக்கு சமமானதாக கருதுகின்றோம். உங்கள் ஒவ்வொருவரையும் பல ஆயிரத்துக்கு சமமானவராக கருதுகின்றோம். எடுத்துச் செல்லுங்கள் எங்கள் கருத்துக்களை, அவர்களுக்கு சொல்லுங்கள். 17ஆம் தேதி அத்தனை பேரையும் வாக்களிக்க செய்யுங்கள், வீட்டுக்கு வாக்களிக்க செய்யுங்கள். வீடு விடுதலையின் சின்னம். தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஒரு கட்சி அல்ல, அது இயக்கம், விடுதலையின் இயக்கம். அதனுடைய சின்னம் வீடு. அதற்கு எல்லாரையும் வாக்களிக்க செய்யுங்கள், ஒருவரும் தவறாமல் வாக்களிக்க செய்யுங்கள். 80% மேலான அந்த வாக்களிப்பை நீங்கள் ஏற்படுத்த வேண்டும். அவ்வாறு ஏற்படுத்துகின்ற பொழுது இந்த திருவிழா காலத்தில், தேர்தல் காலத்தில் கடைவிரிக்கின்ற, திருவிழா காலத்தில் கடைவிரிப்போர் போல தேர்தல் காலத்தில் கடைவிரிக்கின்ற இந்த உதிரிகள் எல்லாம் துண்டை காணோம் துணியை காணோம் என்று 18ஆம் தேதி ஓடிவிடுவார்கள். எங்களுடைய பலம் நிரூபிக்கப்படும். எதிர்காலத்தில் இந்த பலத்தை வச்சு நாங்கள் பேரம் பேசுதல் ஊடாக எங்களுடைய அந்த லட்சியத்தை அடைவோம்.
எங்களுடைய மாவீரர் கனவுகள் வீண் போகக்கூடாது. இந்த மண்ணில் விதைக்கப்பட்டவருடைய கனவுகள் வீண் போகக்கூடாது. அது எங்களுடைய உள்ளத்தில் எரிந்து கொண்டிருக்க வேண்டும், எங்களுடைய கையில் இருக்க வேண்டும். எங்களுடைய கையில் இருக்கக்கூடிய கருவி, உங்கள் கையில் இருக்கக்கூடிய கருவி வாக்கு சீட்டு, அதை சிறப்பாக பயன்படுத்துங்கள். எங்களுடைய அரசியல் அபிலாசைகள் மிக விரைவில் நிறைவேறும். உங்களுடைய கைகளில் அது வழங்கப்பட்டிருக்கின்றது. சரியாக 17ஆம் தேதி அந்த ஒரு வரலாற்று கடமையை நீங்கள் செய்ய வேண்டும், செய்வீர்கள் என்ற நம்பிக்கையில் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.